சோல்ஜர்ஸ் ரீசெண்டா டிடிஎஃப் ஓட ஜிபிஎஸ் தான் ஆன்லைன் ஃபுல்லாவே ட்ரெண்ட். இதுதான் நம்மளோட டிடிஎஃப் ஜிபிஎஸ் வைஃப் இயர் வென் டிடிஎஃப் இஸ் இயர் வீடியோ ட்ரெண்ட் ஆகுது பிரச்சனை இல்ல. அந்த வீடியோல என்ன வேணும் எனக்கே இதுதான் தெரியும். ஏ டு டி சேனல்ல இதுக்கு முன்னாடி இந்த டிடிஎஃப் இந்த ஸ்கேம் பத்தி பேசியிருந்தாங்களா, அது எல்லாமே ஏ டு டி சேனல்ல போட்டாங்க அப்படின்னு நம்பிட்டேன். ஒரு சேனல்ல போய் நான் சர்ச் பண்ணி டைப் அடிச்சு பாக்குறேன், இல்லவே இல்ல. என்னடா இது, எல்லாருமே ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டுருக்காங்க, மெயின் வீடியோ காணாமடா, ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் எப்படி இருக்கும் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்று திடீர்னு பார்த்தா தமிழ் பார்த்தோம் ஷாக் ஆயிட்டேன். வீடியோவோட ஜிபிஎஸ் போட்டோலாம் போட்டு தமிழ் போட்டுச்சு. அப்புறம் இப்பதான் வீடியோ போடுறோம் இல்லையா போட்டு எதனா ப்ராப்ளம் ஆனதுனால டெலிட் பண்ணிட்டு திருப்பி அப்லோட் பண்ணிக்கிறாரு. உள்ள போய் பார்த்தா தலைமை நேற்று தான் வீடியோ போட்டிருக்கான். எல்லாருமே மாட்டிக்கினாங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்ச பிறகுதான் டிடிஎஃப் விக்கிற பிராண்ட் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அவர் விக்கிற ரேட் கரெக்டா தப்பா அப்படின்ட்டு எல்லாருக்குமே புரியும். இது எல்லாமே டீட்டெயிலா சொல்லல டிடிஎஃப் ஆசை. நம்ம ஏ டு டி சேனல்ல ஃபுல் ஹிஸ்டரி ஏ டு இசட் ஃபுல் ஹிஸ்டரி வந்து சொல்லியே முடிச்சுட்டாங்க. அவ்வளவு பக்காவா கிளீனா நீட்டா அழகா பக்காவா சூப்பரா வேற லெவல மாசா எல்லாமே இருந்துச்சு. நண்பர்களே டிடிஎஃப் ஸ்கேம் பண்ணலப்பா, வேற என்ன சொல்லி ஆகணும், டிடிஎஃப் ஸ்கேம் பண்ணலப்பா. அப்ப யார் தான் ஸ்கேம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே இல்லை. சம்பாதிக்கணுன்றதுக்காக 1000 ரூபாய் மேல போட்டுக்கிறாங்க சில பேர் எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு 500 ரூபாய் லெஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் உண்மை. ப்ரோ சூப்பரா சொல்லி புரிய வச்சுங்க. எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே டிடிஎஃப் வந்து ஸ்கேம் பண்ற அப்படி சொல்லி சுத்திருந்தாங்களா, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் டிடிஎஃப் ஸ்கேம் பண்ணல அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு வீடியோ, சுவாரஸ்யமா ஸ்கிப் பண்ணாம பாக்க வச்ச ஒரு வீடியோ. நாளைக்கு ஒரு வீடியோ பாக்கலாம். பாய்.